ஐந்தகரத்தினை ஆணை மகந்தனை இந்தியின் இளம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை பொந்தில் வைத்தடி போற்றுகின்ற உச்சிஷ்ட மகா கணபதி என்பவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தனுசு ராசி தனுசு லக்னம் அவங்களோட தமிழ் புத்தாண்டு பார்த்துருக்கோம். இப்போ தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லும்போது இந்த ராகுகேது பயிற்சி ரீசெண்டாக நடந்தது, அதோட பலாபலன்களையும் நீங்கள் இணைச்சி அதில் இருக்க வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கோயிலில் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ராகுகேதுனா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். ஏன்னா நிறைய பேர் ஜோதிடருக்கு எதிராக பேசுகிறாங்க, ஃபஸ்ட்டு ராகுகேது வச்சு தான் சொல்கிறாங்க, சூரிய குடும்பத்தில் ராகுகேதுவே இல்லை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு தெளிவு வந்துட்டால்தான் நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஜோதிட புராண கதைகள் எல்லாமே ராகுகேது சொல்லுது என்னன்னா, ராகுகேது இரண்டும் சூரியன் வட்டப்பாதையும் சந்திரன் வட்டப்பாதையும் இரண்டையும் ஒன்று ஒன்றை வெட்டி கொள்ளும் இடத்தை தான் ராகுகேதுன்னு சொல்கிறோம். அது பூமியிலிருந்து பூமிக்கு அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் அதிகம். அதனால் வடக்கு திசையில் இருக்கிற ராகு தெற்கு திசையில் கேது. ஏன்னா சந்திரன்கிறது பூமியின் துணைக்கோள் இல்லையா, அதில் சந்திரனோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக வரனால இந்த ராகுக்கேது தாக்கம் நமக்கு இருக்குது. இது இந்த ராகுக்கேது சூரியனை விட வலிமையானது. ஏன்னா சூரியன்லேருந்து வரனால சூரியனோட வலிமையாக இருக்கும், சூரியன் சந்திரன் ரெண்டோட கான்செப்ட். அடுத்து நமக்கு தமிழ் புத்தாண்டு தெரியும், மேசத்தில் சூரியன் நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம். அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு இந்த கிரக நிலைகள் இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இதை வச்சு தனுசு ராசிக்கு எப்படி பலாபலன் சொல்கிறோம் பார்த்துருவோம். முதல்ல தனுசு ராசி இல்லை தனுசு லக்னம் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த ராகுகேது பயிற்சியில் பயன்படுத்தினதில் இந்த தனுசு ராசி தான். மலேசியாவில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்ட கேள்வி அப்படியே சொல்கிறேன். சார், நிறைய பார்த்தேன், இந்த மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது, நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க, சந்திரன் இருக்கிற இடத்துல கேது வந்திருக்கு, சனி வந்திருக்கு, அடுத்த வருஷம் குரு வருதுங்கிறாங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதையும் தாண்டி நல்ல பலன்கள்லாம் இருக்குது. நமக்கு நெகட்டிவானதை விட்டுட்டு பாசிட்டிவாக ஏதோ அதை சார்ந்து நம்ம அப்ரோச் பண்ணிவிட்டு அது வழியில் போயிடணும் அப்படின்னு அவருக்கு அந்த கிளைண்ட்டு தான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இதில் இருக்கிற பாசிட்டிவ் அணுகுமுறைகள் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வேலை மற்றும் தொழில். இந்த ஃபஸ்ட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவோம்னா, இல்லை அவங்களுக்கு அமைப்பு எப்படி வரும் அப்படின்னா, இத்தனை நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க ஒரு சில பிஸ்னஸை வீட்டிலேயே பண்ணலாம், இல்லை ஒரு சில ப்ராடக்ட் வீட்டிலேயே வச்சு கன்வியூ பண்ணலாம், வீட்டிலேயே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து போகும். அது இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பு எல்லோரும் பார்ட்னர்ஷிப் இருக்கிறவங்க வீட்டில் வைக்கலாம். அதாவது ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, இருக்கிற ஒரு பக்கம் தனியாக வீட்டில் ஒரு சில பொருட்களை வைத்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படி வந்தால் உங்களுக்கு கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், கன்வியூ பண்ணுங்கள். அடுத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன, கண்டிப்பாக வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா ஆல்ரெடி சந்திரன் இடத்துல சனி வந்திருக்கு, கேது உள்ளே என்ட்ராகிறதுனால உங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் மாற்ற ட்ரை பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு வாய்ப்பு வந்தால் மாறிக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வெளிநாட்டு கிரகங்கள் அப்படின்னு ராகுக்கு எதை சொல்லுவோம். இந்த சுச்சுவேஷனில் தான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுறது, வெளி மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அதாவது பிறந்த ஊரை விட்டு தொலைதூரம் போகணும் விதி. அப்போ நீங்களே தொழில் சார்ந்து மாறிக்காங்க, இல்லை வேலை சார்ந்து மாறிக்காங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். இதனால் வேறு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பொருளாதாரம், பொருளாதாரம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏவரேஜ் தான், ரொம்ப பெரிய பலன் ரொம்ப சொல்ல முடியல. ஆனால் இதுக்கு பரிகாரம் இருக்குது, பின்னாடி நான் பரிகாரம் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன் ஏவரேஜ், அப்போ என்ன சார் இதுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் 70% கண்டிப்பாக வந்துடும். இந்த 30% இழுபறி வந்து தான் போகும், அது சனியின் ஆதிக்கத்தினால. அதுக்கு சனியோட பரிகாரம் நீங்கள் பின்னாடி சொல்லுவேன், அதிலிருந்து வந்து ஆனால் வர வேண்டிய 30% பணம் கண்டிப்பாக வந்துவிடும், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கொடுப்போம். பொதுவாகவே தனுசு ராசியோ தனுசு லக்னமோ இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்காகவோ இல்லை ஜாபுக்காகவோ பணத்தை ரொட்டேட் பண்ணணும், பணம் சோர்ஸ் ஆஃப் மணி தேவைப்படுது அப்படின்னா, பொதுவாக இந்த இடம் ஃப்ளாட்டு டாக்குமெண்ட் இது மாதிரி வச்சு பணம் ரோலிங் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கோல்டு இல்லை வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பொதுவாக இடம் வீடு டாக்குமெண்ட்ஸ் இது தவிர்ப்பது நலம் இந்த காலகட்டத்தில். வேறு வழி இல்லை சார் அப்படின்னா, ஜாதகம் உங்கள் ஜாதகம் தசாபதி பார்த்து தான் ஃபைனல் டிசிஷன் சொல்ல முடியும். அடுத்து குடும்பம் சார்ந்த உறவுகள். இந்த வகையில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க.
இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் அதிகம் சப்போர்ட்டு. ஆனால் கணவன் மனைவி அவங்களே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். பட் அம்மா உடன்பிறப்புகள் இவங்க வழியில் அதிக சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடை தவிர்ப்பது நலம். ஏன்னா ஏழில் ராகு வந்திருக்கு, அதனால் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் இருக்கும். மற்றபடி பெரிய ப்ராப்ளம் இல்லை. அடுத்து எஜுகேஷன் வைஸ் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், கண்டிப்பாக மாணவர்களுக்கு முன்னேற்றம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மருத்துவ படிப்பு படிக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருந்தேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மருத்துவ படிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பொதுவாகவே நான் சொல்லுவேன், மண் சார்ந்த விஷயங்கள், மெடிசன் சார்ந்த, ஒரு சிலர் ஆயுர்வேதம் எடுக்கலாம் நினச்சிட்ருப்பாங்க. தனுசு ராசிக்கே ஒரு அமைப்பு இருக்கும், ஆயுர்வேதம் படிக்கலாம், சித்தா படிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ் வந்தால் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, உங்களுக்கு நல்ல செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல காலேஜ்லேயே கிடச்சிரும், மெரிட்டில் கிடைக்கும், ஒரு சில ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவம், மருத்துவம் சார்ந்து இந்த மெடிக்கல் ஓரியன்ட் கோர்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங்க்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, மெடிக்கல் சார்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ப்ளஸ் டூ முடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து காதல், காதல் சார்ந்த விஷயங்கள், இதில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சொன்னோம், பட் உங்களுக்கு நல்ல விஷயமா, நல்ல குட் ஒப்பீனியன் தான் இருக்குது. அடுத்து திருமணம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா நிறையா பேர் இந்த ராகுக்கேது பேச்சுக்கு அப்புறம் திருமணத்துக்கு பயந்தது இந்த ராசி தான். எல்லா ராகு இருப்பது தவறு ஒன்றும் கிடையாதுங்க, ஏழில் ராகு இருக்கு, அதனால் திருமணம் தாமதம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏழில் ராகு இருக்கேது, ஏழில் ராகு இருக்கும்போது தான் திருமணம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம், ராகுக்கு எது பரிகாரம் ஏதாவது பண்ண வேண்டியிருந்தால் பரிகாரம் பண்ணிவிட்டு அதை தான் கண்டியூ பண்ணுங்கள். உங்களுக்கு திருமண தடை கிடையாது, தாமதமும் கிடையாது, திருமண வாய்ப்பு அதிகம். ஏழில் ராகு இருக்குனா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஏழில் ராகு இப்போ வந்திருக்கறனால கோயிலில் கல்யாணம் வச்சுக்கங்கன்னு சொல்லுவோம். கோயிலில் கல்யாணம் வைக்கிறது இல்லை ரிசப்ஷன் கிராண்டாக பண்ணிக்கலாம், கோயிலில் கல்யாணம் வச்சுட்டு ரிசப்ஷன் வைங்க, அதிகாலையில் வைங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் வைங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏழில் ராகு இருப்பது தடை கிடையாது. அடுத்து இதில் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் இந்த கேள்வி வரனால சொல்கிறோம், இரண்டாவது திருமணத்துக்கு இப்போ அதிக வாய்ப்பு, முதல் திருமணத்துக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு அதிக வாய்ப்பு. இது சரியான காலகட்டமாக இருக்குது, நல்ல வரன் வந்தால் கண்டிப்பாக முடிச்சிருங்க, வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். குழந்தை பிறப்பு உண்டு, அதில் ரெண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்ருக்கோம், முதல் குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தை பிளான் பண்ணலாமான் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம், சரியான அமைப்பு இப்போ கிடைக்கும். சரி, இப்போ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துருவோம், அதாவது வீடு, இடம், சொத்து, வண்டி, வாகனம், இந்த மாதிரி ஒரு ஓவரால் நம்ம இந்த காலகட்டத்தில் இடம், வீடு, சொத்து இதெல்லாம் கொஞ்சம் வாங்குவது தவிர்க்கலாம். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கிரகங்கள் சொல்லுது, தசாபூர்த்தியும் அதே அமைப்பு காட்டிட்டால் கண்டிப்பாக நம்ம இடமாற்றம் வந்துடும். அதனால் சொத்து வாங்கும் விஷயத்தில் அவசரம் வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு இது. உங்களுக்கு சுபவிரயம் உண்டு, அது எப்படி வரும்னா உங்களுக்கு சொந்தத்தில் கல்யாணம் வரும், அதுக்கு செலவு பண்ணுறது, இந்த நகையை வாங்குறது, இந்த மாதிரி வந்துடும். அதனால் சொத்து சேர்ப்பதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுதான் சரியான காலகட்டம். அவசரப்பட்டு பெரும் முதலீடு பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுறவங்க இன்னொரு டைம் அஸ்ட்ராலஜர் கன்சல்ட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சொல்கிறத மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான், எது எடுத்தாலும் டிலே ஆகுது, டக்குன்னு நம்ம நினச்ச மாதிரி பண்ணித்தர மாட்டாங்கன்னு ஒரு தாட்ஸு, பொதுவாக நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதுதான் இங்கே இப்போ இந்த ராசிக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், தனுசு ராசியோ லக்னமாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் உண்டு, அதை தவிர்த்துருக்கங்க, மற்றபடி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையை தவிர உடல் சார்ந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் மைண்டை எவ்வளோ ரிலாக்ஸாக வைப்பீங்களோ அது உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக பயணம் உண்டு, அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் உண்டு, சொந்தத்தில் கல்யாணம், அங்கே ஒரு விஷயம், இந்த விஷயம், ஊரில் திருவிழா அப்படின்னு அடிக்கடி ட்ராவல் கண்டிப்பாக வந்தே ஆகும். பரிகாரம், பரிகாரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகுக்கேது பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்துருப்பீங்க இந்த பயிற்சியில், இருந்தாலும் ராகுக்கேது சம்மந்தப்பட்ட கோயில் குலத்துக்கு போயிட்டு வாங்க. பொதுவாக தந்தி கருவிகள் மியூசிக் கேட்கலாம், அதாவது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட மியூசிக்கு, மெலோடி சம்மந்தப்பட்ட மியூசிக் கேளுங்க. ஏன்னா ஏழில் ராகு வரும் பொழுது இந்த மாதிரி மியூசிக் கேட்கும்போது நல்லது. உங்களுக்கு சிறந்த இதே மெடிடேஷன் தாங்க,
மெடிடேஷன், மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்ப நல்லது. அதை கடைபிடிங்க, எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். பொதுவாக நீங்கள் அடிக்கடி பேசும் பொழுது இந்த டிவைன் கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள், அப்புறம் பர்ஃபெக்ட் காப்பி, இந்த மாதிரி சில வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்திக்கங்க. இதெல்லாம் ஒரு மந்திர வார்த்தைகள்னு சொல்லுவோம், அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறோம். அதனால் டிவைன் கவுண்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பயன்படுத்துங்க அடிக்கடி பேச்சுவார்த்தையில், உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். சரி, இப்போ யாராவது தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ராலஜி அவங்க ஃபுல் ஜாதகம் அனலைஸ் பண்ணணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலம் இமெயில் மூலம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம அடிக்கடி ட்ராவல் இருக்கிறனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை இமெயில் டைரெக்டாக வந்துடுங்க. இதுதான் குட் சாய்ஸு, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தரப்படும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ கீழே போடுங்க, கண்டிப்பாக அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டாம், இந்த வீடியோ கீழே போடுங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. என்னோடய ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இங்கே இருக்குது. மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.